ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சூப்பரான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரக்கார பையன் நம்ம கார்த்தி சூப்பரான கல்லே ஒரு நாதஸ்வரம் பண்ணியிருக்காப்ல, அதை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு வீடியோ. வீடியோக்குள்ள போவோம், நிறைய விஷயங்கள். சபரி பாலமுருகன், நான் அந்த பசுமலையில் வந்து கடந்த 20 வருஷமாக வந்து சொந்தமாக சிற்பக்கலை கூடம் நடத்தி வருகிறேன். இதில் வந்து இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க பின்னாடி மலைக்கு பின்னாடி இருக்க அந்த மாயானிசா மலையில் மேலே இருக்க அந்த கர்ப்பகரமெலாம் நம்ம 2010 வந்து அந்த வேலைகள் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய சன் வந்து 6வது 7வது படிக்கும்போது வந்து கலைக்கூடத்தில் வந்து சின்ன சின்ன பொருட்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த கொரோனா லீவ் டயத்தில் வந்து வீர வால் கத்தியில் 2 அடி நீளத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1.5 அடி நீளத்தில் வந்து 15 அங்குல நீளத்தில் ஒரு கல்லுலேயே நாகஸ்வரம் செஞ்சு சிறப்பான முறையில் அதை வந்து இப்போ பிளேலிஸ்ட்டை வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக வாசிக்க சொல்லி எல்லாம் இது பண்ணி நல்லபடியாக அது வந்திருக்காது. இதை பற்றி அனுபவங்களை என்னுடைய பையன் கார்த்திக் ராஜன்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு. பேர் வந்து கார்த்திக். நான் வந்து இப்போ 12th படிச்சுருக்கேன். இப்போ கொரோனா லீவுனால் என்னமோ செய்யலாம் அப்படின்ட்டு அப்பாவோட ஸ்கல்ப்சர் சென்று நான் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு புதுசாக பண்ணுவேன். எப்பயும் ஸ்கல்ப்சர் நிறைய வேலை பார்ப்பேன், மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். புதுசாக நம்ம லீவில் நம்ம புதுசாக பண்ணலாமே அப்படின்றதுக்காண்டி நாதோசரம் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நார்மலான ஒரு கருங்கல் தான், இதில் வந்து 1.5 அடிக்கு நான் பண்ணியிருக்கேன். இது நார்மலான கருங்கல்ல ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் வச்சு இந்த ஹோல் வந்து போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வழியாக பார்க்க முடியலாம். ஸ்டோனும் லைட்டான இதுதான் பொருள், இரும்பு மாதிரி கிடையாது. லைட்டான பொருள்னால ஃபஸ்ட்டு இந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் தான் மற்ற வழியாக பார்க்கணும். இந்த ஹோல் போட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே. இந்த சைஸ் வரும்போது இதே இது இந்த சீவாளி மாட்டினத்து சின்ன ஓட்டை வரணும். இதே ஓட்டை வந்து இங்கிட்டு வராது. அது பாருங்க, இந்த ஓட்டை வந்து இங்கிட்டு வராது. அது போடுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அளவெடுத்து போடுறது. அது எப்படியே கரெக்டாக போட்டிருக்கேன் நான் இது வரைக்கும். அப்புறம் மற்றது இந்த அப்புறம் இந்த சுரம்லாம் இதெல்லாம் கரெக்டாக போடணும். அது நாதஸ்வரத்தில் இருக்க அளவு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சென்டிமீட்டர் அளவெடுத்து இதுக்கு போட்டிருக்கேன். இந்த நாதஸ்வரமும் அந்த நாதஸ்வரமும் வாசிப்பாங்க. அந்த ஒரு வீடியோ இருக்கு, அது வேணா பாருங்களேன். இது ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான் கேட்கும். மற்ற நாதஸ்வரம் வச்சு பாருங்க, அதே சவுண்ட் தான் கேட்கும். இப்படி இது வந்து ஒரு நார்மலான ஸ்டோன் தான், இது பிளாக் ஸ்டோன் தான். இது வந்து நான் பிளாக் கலர்ல கிரானைட் பாலிஷ் வச்சிருக்கேன், அதனால ஒரு பிளாக் கலர் தெரியும். ஒரிஜினல் கலர் வந்து இது 3 அடி இருக்கு. இது வந்து நான் செய்யறதுக்கு ஒரு 1 or 2 weeks தான் ஆச்சு பண்றதுக்கு, பண்ணி முடிச்சிட்டேன். இதோட டிசைன்ஸும் பாருங்களேன் எப்படி நல்லா இருக்கும். இந்த ஸ்டோனோட டிசைன்ஸை பாருங்களேன், பழங்காலத்தோட ராஜராஜன் சோழன் அவங்க வச்சிருந்த கத்தி அதே அந்த வாலோட டிசைன்லயே இருக்கும். இந்த ஃபுல்லா அந்த டிசைன்லாம் அதுல தான் இருக்கும். இதெல்லாம் இது ஃபுல்லா அந்த இதுதான். இது வந்து ஒரு டிசைனாவது ஒரு கத்தியோட உர மாதிரி போட்டிருக்கேன். அது பிளாக் தனியாக அது தெரியாது, நான் பார்க்கறக்காண்டி சொல்கிறேன். இந்த டிசைன் அந்த மடங்கின டிசைன் வந்து லெதர் இது வந்து மடங்கும் போது டிசைன் வரும். அந்த டிசைன் பெல்லு நான் பண்ணது தான். அது வந்து இதுவும் அதே மாதிரி நார்மலான கருங்கல் தான். இதுவும் பிளாக் பாலிஷ் போட்டிருக்கேன். இந்த கலர் தான் ஒரிஜினல் கலர். இது பண்ணுறதுக்கு ஒரு 2 weeks தான் ஆச்சு எனக்கு வந்து. இது பண்ணி முடிச்சிருக்கேன். டிசைன்லாம் கரெக்டாக அதே ஒரிஜினல் மணி இருக்க மாதிரியே டிசைன் போட்டிருக்கேன். அப்புறம் உள்ளே வந்து இது மட்டும் ஜாயிண்ட், ஏன்னா பெரிய மணினா ஒரே இதில் போட்டிருப்பேன். சின்னதாக இருக்கனால மிஷின் கை உள்ளே போகாதனால ஜாயிண்ட் இது மட்டும் ஜாயிண்ட் போட்டுருக்கேன். இது மட்டும் ஆட்டின சவுண்டு வரும், சவுண்டு வரும். இது நான் பண்ண குத்து வளர்த்து தான். இதுவும் அதே மாதிரி சாதாரண கருங்கல் தான். இது வந்து 5 பீஸாக இருக்குது, ஒரே கல் கிடையாது. இது மட்டும் 5 பீஸ் தனித்தனியாக அந்த மாதிரி கலட்டுற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக கலட்டுற மாதிரி உண்மையான குத்து வளர்க்கு எப்படி தனித்தனியாக கலட்டுறது இருக்கோ அதே தான் இதே தனித்தனியாக கலட்டுறது தான். இதில் எண்ணெய் ஊற்றி பொருத்தி எரி விலைக்கு ஏற்றலாம் மாற்ற மாதிரி நானும் காட்டுறேன். உண்மையான குத்து வளர்க்கு அதே டிசைன் தான் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ஜாயிண்ட் வந்து இது ஹோல் தான். இந்த ஜாயிண்ட் மாட்டுறது இது ஒரே ஹோல்டு. ஓகே கார்த்திக், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேற என்ன மாதிரியான டிசைன் நீங்கள் பண்ண போறீங்க? ஃபியூச்சரில் இப்போ இந்த ரீசெண்டாக தவுள் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். தவுள் கல்லுலையே இந்த நாதஸ்வரம் இந்த வால் மாதிரி தவுள் சவுண்ட் எல்லாம் வருமா? சவுண்ட் வரும், வரணும். சரி சரி, ஓகே ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க கார்த்திக்? 12th படிச்சிருக்கேன். சரி ஓகே, என்ன படிக்க விருப்பப்படுறீங்க? அடுத்து இந்த இதுக்கு ஒரு காலேஜ் இருக்கு, இந்த கல்ச்சர் காலேஜ். அதுலதான் மேற்படி படிக்க போறீங்க. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க மேலும் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மதுரக்கார கார்த்திக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ரகசியங்கள் நிறையவே இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஐ எம் சப்ரி.